ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து டிண்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டிண்டர் ஆப் வந்து உங்கள் மொபைலில் ஒரு நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த டிண்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஓப்பனே ஆகுது இல்லை. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் இந்த டிண்டர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட்ரோம், இந்த மாதிரியான சில எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்த டிண்டர் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் ஒரு நல்ல ஒரு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுக்கவே முடியலை. ஸோ இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட சிறுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா தான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற, அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டிண்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த டிண்டர் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. டிண்டர் டேட்டிங் மேட் ஈஸி. ஸோ இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் சில பேர் வந்து பழைய வெர்ஷனை தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையுமே வந்து இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நீங்கள் டிண்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த டிண்டர் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணி ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம காட்டும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அந்த டிண்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாக் ஆகி கொள்ளலாம். அப்படி லாக் ஆகின அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுனா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து என்ன செய்யணும்னா ஆப்டிமைசர் இல்லாட்டி கிளீனப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி கிளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.